ஓரின சேர்க்கையாளர்கள் சேர்ந்து வாழ கேரள உயர்நீதிமன்றம் அனுமதி. கேரளாவில் இரண்டு பெண்கள் சேர்ந்து வாழ கேரள உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கேரள மாநிலம் கொல்லம் பகுதியை சேர்ந்தவர் ஸ்ரீஜா, இதே போன்று பலராமபுரம் பகுதியை சேர்ந்தவர் அருணா, இருவரும் சேர்ந்து வாழ்ந்து வந்துள்ளனர். இந்நிலையில் அருணாவின் பெற்றோர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரை வீட்டில் வலு கட்டாயமாக அடைத்து வைத்துள்ளனர். இது குறித்து ஸ்ரீஜா கேரளா உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அந்த மனுவில் தன்னுடன் சேர்ந்து வாழ்ந்து வந்த அருணாவை அவரது பெற்றோர் வலு கட்டாயமாக அழைத்து சென்று விட்டனர். மீண்டும் அருணாவை தன்னுடன் சேர்ந்து வாழ உத்தரவிட வேண்டும் என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஓரின சேர்க்கை ஒன்றும் குற்றமில்லை என்று அண்மையில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளித்து உத்தரவிட்டது என்பதில் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தது. இதையடுத்து இந்த மனு மீதான விசாரணை இன்று விசாரணைக்கு வந்துள்ளது. விசாரணையின் போது அருணா நெய்யாட்டிங்காரா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது ஸ்ரீஜாவுடன் சேர்ந்து வாழ தனக்கு விருப்பம் இருப்பதாகவே அருணா கூறியதை தொடர்ந்து அருணா மற்றும் ஸ்ரீஜா இருவரும் சேர்ந்து வாழ அனுமதி அளித்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.